Welcome to Mr. Techlog YouTube channel. Friends, இன்றைக்கு நம்ம ஒரு ஆப் சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த ஜூன் மாதத்துக்கு தேவையான புதுசா ஒரு 5 ஆண்ட்ராய்ட்ஸ் பார்த்தனா உங்களுக்காக நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே பார்த்தனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த வீடியோ கடைசி வரை பார்த்து வீடியோ பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க நம்ம கூட மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதே நேரத்துல நிறைய பேர் பார்த்தனா கேம் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படினு சொல்லிட்டு இருக்கீங்க. சோ சீக்கிரமா பார்த்தனா வந்து கேம் சீரிஸ் நம்ம வந்து பார்த்தனா ஸ்டார்ட் பண்ணலாம். பட் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் இல்லையா? சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போய்லாம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஸ்க்கான டைரக்ட் டவுன்லோட் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். மறக்காம இங்கே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் குயிக் கர்சர்ன்ற இந்த அப்ளிகேஷன். நார்மலாக நம்மளுடைய மொபைலில் ஒன் ஹேண்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். பட் இப்போ மேலே இருக்க அப்ளிகேஷன் எதாவது ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறதா பார்த்தோன்னா வந்து இந்த குயிக் கர்சர் அப்படின்ற இந்த ஆப்ஷன் பார்த்தா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டமில் பார்த்தோன்னா வந்து இதை செட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் போய்ட்டு இந்த ஸ்வைப் ஜோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமாக கீழே லெஃப்ட் ஃபிகர் ஏரியா ரைட் ஃபிகர் ஏரியா கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னா கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் விரல்களை வச்சு கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோன்னா மேலே கர்சர் பாயிண்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த பிளேஸ் இப்போ டச் பண்ண நம்மளுக்கு வந்து கர்சர் பாயிண்ட்டிங்க ஓப்பன் ஆகிடுச்சு இல்லையா? நீங்கள் ஒன் ஹேண்டில் மொபைல் யூஸ் பண்ணும்போது இந்த கர்சர் பாயிண்ட்டையும் இது மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தேவையான விஷயங்களை மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் செலக்ட் வந்து பண்ணிக்க முடியும். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு சில நேரங்களில் கண்டிப்பாக இது வந்து பயன்படும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் ஹிடன் கால்குலேட்டர்ன்ற இந்த அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஒரு பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணிக்க சொல்லி கேட்கும். நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறமாக ஈக்குவல் பட்டன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். மறுபடியும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்க வேண்டியிருக்கும். சேம் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்குங்க. மறுபடியும் ஈக்குவல் கொடுத்துக்குங்க. உள்ளே போனோடனே உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் ஒன்று பார்த்தீங்கன்னா கேட்குது. அது என்னவோ அதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமாக சப்மிட் பண்ணிக்கோங்க. உள்ளே போனோன்னா பாருங்கள் உங்களுக்கு வந்து பிக்சர் வீடியோஸ் ஃபைல்ஸ் மற்றும் மியூசிக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ஹிடன் பண்ணி வைக்கலாம். யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது உங்கள் கேலரிலேருந்து குறிப்பிட்ட ஃபோட்டோஸோ வீடியோஸோ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமாக ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைட் வந்து பண்ணி வைக்கலாம். ஸோ நார்மலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு கால்குலேட்டர் மாதிரி தான் தெரியும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஃபைல்ஸை நீங்கள் வந்து ஹைட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் டால்பி ஆன்ன்ற இந்த அப்ளிகேஷன். நார்மலாக நம்ம மொபைல் மூலமா எடுக்கக்கூடிய வீடியோஸ்லையும் சரி நம்ம ஆடியோ பார்த்தீங்கன்னா தனியாக ரெக்கார்ட் பண்ணாலும் சரி கண்டிப்பாக அதில் வந்து ஒரு சில நாய்ஸ் வந்து இருக்கும். அந்த நாய்ஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு கிளியராக கேட்குறதுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஃபஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது அது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ற டெமோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காட்டியிருப்பாங்க. ஜஸ்ட் உங்களுடைய ஆடியோஸோ இல்லை வீடியோஸோ பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணிக்கோங்க. ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறமாக ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வந்து ட்ராக் 4 அப்படின்றது பாருங்கள். இது ரெக்கார்ட் பண்ண இப்போ ஆடியோ தான் அது. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமாக கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூல்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமாக ஆடியோ எந்த ஃபார்மேட் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் சூஸ் பண்ணிக்க வேண்டியிருக்கும். சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் ரிடக்ஷனுக்கான இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்து வச்சிருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இது மாதிரி நிறைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணதுக்கப்புறமாக அந்த வால்யூம் நீங்கள் வந்து கேட்கும்போது ஸோ நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ரிடக்ஷன் ஆகி நல்ல கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா கேட்குற மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கிரியேட் வந்து பண்ணி கொடுக்கும். உண்மையில் ஒரு எக்ஸலென்ட்டான அப்ளிகேஷன். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம நான்காவது பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் மெட்டீரியல் லான்ச்சர்ன்ற இந்த அப்ளிகேஷன். ரொம்ப சிம்பிளான இன்டர்ஃபேஸில் ரொம்ப அருமையாக பார்த்தீங்கன்னா டிசைனாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் கிளிக் பண்ண உடனே ஹோம் பேஜில் உங்களுக்கு தேவையான முக்கியமான அப்ளிகேஷன்ஸ் மட்டும் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைட் நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்வைப் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மொபைலில் இருக்க எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆனதாகும். அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடில் ஜஸ்ட் நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது உங்கள் ஃபைல் மேனேஜரில் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குமோ எல்லா ஆப்ஷன்ஸும் பேஸ் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இங்கே எடுத்து வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெசேஜஸ் இருக்குது. மெசேஜ் கிளிக் பண்ணால் டேரெக்டாக மெசேஜ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு போயிடும். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் கிடையாது உங்களுடைய ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 5-6 அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண முடிஞ்சிருக்கு இல்லையா? இதை நீங்கள் இன்க்ரீஸ் கூட பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் போய்ட்டு பிறகு இந்த இடத்துல கீழே உங்களுக்கு வந்து ஹோம் ஆப் சைஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை இது மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 12 அப்ளிகேஷன்னா 12 அப்ளிகேஷன், 20 அப்ளிகேஷன்னா 20 அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அப்ளிகேஷன் மேலே டேரெக்டாக இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டு ஹோம் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஹோம் பேஜில் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆட் ஆனதாக ஆகிடும். ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அப்ளிகேஷன். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் வேவ்லெட்ன்ற இந்த அப்ளிகேஷன். நார்மலாக உங்கள் மொபைலில் ஆடியோவோ இல்லை சாங்ஸோ நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க. அது உங்கள் மொபைல் மூலமாக கேட்கும்போது கொஞ்சம் மொக்கையாக இருக்குன்னு வைங்க. ஸோ அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த வேவ்லென்த் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதோடைய டெசிபிள் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்களே ஓனாக கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சாங்ஸும் சரி ஆடியோஸும் சரி கேட்குறதுக்கு அது மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ஓனாக நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். ஸோ சாங்ஸ் முன்னவே நீங்கள் வந்து ப்ளே வந்து பண்ணிவிடுங்க. ப்ளே பண்ணதுக்கப்புறமா தான் இதுக்குள்ளே இது மாதிரி கஸ்டமைஸ் வந்து பண்ணணும். ஸோ உண்மையிலே ஒரு எக்ஸலென்ட்டான அப்ளிகேஷன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். So, if you the application, you can use it in use the application, Have you ever felt? Are you listening? Damn.